அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நான் பார்க்க இருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் டைப்பிஸ்ட் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்து அதற்குண்டான தீவிர பயிற்சியும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் நாம் பார்க்க இருப்பது இன்று 21/3/2020. இந்த தேதியில் மற்றும் நாளை 22/3/2020 ஆகிய இரண்டு தேதிகளில் ஸ்கில் டெஸ்ட் டைப்பிஸ்ட் மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் நடைபெறுவதாக இருந்தது. இந்த கொரோனா வைரஸ் பரவுதல் தாக்குதல் அதிகமாக இருப்பதால் இந்த இரண்டு டெஸ்ட்டுகளுமே, அதாவது இரண்டு நாட்களில் நடைபெறும் டெஸ்ட்டுகளுமே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாம் அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் நாம் பயிற்சி செய்து கொண்டு வருகிறோம். இந்த பயிற்சிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இரண்டு வினாத்தாள்களை நான் இப்போ பதிவிடுகிறேன். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கொஷின் பேப்பர். இந்த தமிழ் கொஷின் பேப்பர் மற்றும் ஆங்கிலம் கொஷின் பேப்பர் ஆகிய இரண்டு தாள்களையும் இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். இந்த இரண்டு தாள்களையும் PDF வடிவிலும் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். இந்த இரண்டு வினாத்தாள்களையும் டவுன்லோட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அல்லது ஏற்கனவே உங்களிடம் ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் இருந்தால் அந்த கொஷின் பேப்பரையும் வைத்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு கொஷின் பேப்பரையுமே நீங்கள் செல்ஃப் டெஸ்ட், அதாவது நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சுங்க. இன்று வந்து எக்ஸாம் நடப்பதாக இருந்தது இல்லைங்களா, அந்த எக்ஸாம் தள்ளி போனதாக இருந்தது இருக்கட்டும், ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா, 10 நிமிஷம் முதல்ல செட் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு முதல்ல தமிழ் கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த தமிழ் கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, கரெக்டாக உங்களுக்குள்ளே தெரியும். அந்த 10 நிமிஷம் அலாரம் அடித்த உடனே நிறுத்துடுங்க. ஓகேங்களா, அதிகமாகலாம் வந்து நீங்கள் டைப் அடிக்காதீங்க. கரெக்டாக அந்த 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் நான் இப்போ வந்து இதில் டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கிலீஷ் கொஷின் பேப்பரையும் நான் PDF லிங்கில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு கொஷின் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்தால், அதாவது டோட் எக்ஸாம் டைப்ரைட்டிங் எக்ஸாம் கொடுத்த கொஷின் பேப்பராக இருந்தால் அந்த கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த கொஷின் பேப்பருக்கும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய செல்ஃபாக நீங்களே ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த 10 நிமிஷம் அலாரம் அடித்து முடித்த உடனே நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பரை, அதாவது டைப் பண்ணுறதை நிறுத்திடுங்க. ஓகேங்களா, நிறுத்திட்டு இந்த இரண்டு கொஷின் பேப்பருமே டைப் அடிச்சிங்க இல்லையா, அதை நீங்களே வந்து அந்த கொஷின் பேப்பரை வச்சு லைன் பை லைன் பொறுமையாக நீங்கள் திருத்துங்க. ஓகேங்களா, திருத்திட்டு எத்தனை மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, மிஸ்டேக்ஸ் எத்தனை மிஸ்டேக்ஸ் வருதுன்னு பாருங்கள். எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் வருதுங்களோ, அதாவது எந்தெந்த வார்த்தைகளுக்கு மிஸ்டேக்ஸ் வருது பாருங்கள், அந்த வார்த்தைகளை மறுபடியும் நீங்கள் அடித்து பாருங்கள். ஓகேங்களா, இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு இதுதான் வேலை. ஓகேங்களா, அந்த வார்த்தைகளை மறுபடியும் அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு இதுதான் காலையில் 10 மணிக்கு நீங்கள் டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டுமே முடியுதுன்னு வச்சிங்களா. 10 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நீங்கள் 10:30 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை திருத்திட்டு எந்தெந்த வார்த்தைகள்லாம் மிஸ்டேக்ஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 டைம்ஸ் அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் மதியம் ஒரு டெஸ்ட்டு போடுங்க உங்களுக்கு. ஓகேங்களா, மதியம் இல்லாத ஈவினிங், அதாவது டைம் இருக்காதவங்களுக்கு ஈவினிங் ஒரு டெஸ்ட்டு போடுங்க. ஈவினிங் அதே மாதிரி தமிழ் 10 நிமிஷம், இங்கிலீஷ் 10 நிமிஷம். ஓகேங்களா, இன்றைக்கி முழுவதும் நீங்கள் 2 டெஸ்ட்டு அட்டன் பண்ண பார்க்குறீங்க. அதாவது காலையில் ஒரு டெஸ்ட்டு, ஈவினிங் ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு நீங்கள் அடித்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியுங்க எத்தனை மிஸ்டேக்ஸ் வருது, எத்தனை நிமிஷம் வருதுன்னு தெரியுங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு நீங்களே உங்களுக்குள்ளாக நடத்தி கொள்ள இந்த செல்ஃப் டெஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்களுக்கு ஏற்படும் குறைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம்.
ஓகேங்களா. நேராக போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் டெஸ்ட் அடிக்கிறத விட நீங்கள் இந்த ஒரு நாள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, எத்தனை மிஸ்டேக்ஸ் வருது மற்றும் எத்தனை நிமிஷம் வருது அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம குரூப்பில் இருக்கோம் அனைவரும், அதாவது எம்ஹெச்எஸ்சி ஹைகோர்ட் ட்ரை பண்ணுற அனைத்து நண்பர்களுமே இந்த டெஸ்ட்டை தயவுசெய்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, ஓகேங்களா. இது தமிழ் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சது. அடுத்தது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வினத்தாள் வரிசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 2 2, ஓகேங்களா. எல்லாருக்கும் இதே கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சால் இல்லாதவங்க, அதாவது பிரிண்ட் போட முடியாதவங்க மட்டும், ஆல்ரெடி நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஆங்கிலம் ஸ்பீடு சீனியர் கொஸ்டின் பேப்பர். இது கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 3. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான லிங்கையும் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இரண்டு வினாத்தாள்களையுமே நீங்கள் மறக்காமல் பிரிண்ட் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சாவது நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது டெஸ்ட்டு, அதாவது உங்களுக்குள்ளே செல்ஃப் டெஸ்ட்டு, ஓகேங்களா. உங்களுக்கு யாரும் வந்து உங்களை வந்து பார்வையிட மாட்டாங்க, நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் என்பது கொஞ்சம் குறையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டு வினாத்தாள்களையும் பிடிஎஃப்பில் டிஸ்கில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். நன்றி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மேலேறி பட வேண்டாம். நன்றி.